சார், நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் 4.5 பிசினஸ் மேத்ஸ்ல ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து ஏபி ரெண்டுமே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஹியர் ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு, ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கிறப்போ ரெண்டு கூட நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவைட் பை டிஎக்ஸ் தென் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் பை. ஏன்னா கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா இது இருக்கணும், அதனால தான் நான் கொஸ்டின் செக் பண்ணேன். வேர் ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபைனலாக ஏவும் பியும் எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு டைம் கண்டுபிடிக்கணும். ஒரு டைம் வர்றப்போ டிவைட் பை டிஎக்ஸ், பி வர்றப்போ திரும்ப டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது யூபி மெத்தட், இது யூ, இது கம்ப்ளீட்டாக பி. அப்போ யூபி டேஷ் ப்ளஸ் யூபி டேஷ் ப்ளஸ் பி யூடர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யூ அப்படியே வச்சு தென் இதை இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. இல்லாட்டி ஒன்று பண்ணிக்கலாம், ஈ பவர்ஸு டிஃபரன்ஷியேட் ஓயே எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஏ இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் என்ன வரும், மைனஸ் ஃபைவ் எக்ஸ் தென் ப்ளஸ் பி சைன் எக்ஸுக்கு வந்து காஸ் எக்ஸ் நினைக்கும். ஸோ யூ பி டேஸ் வந்து போட்டாச்சு. அடுத்தது இது செகண்ட் அப்படியே வச்சு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் யூ பி பாசிட்டிவ். இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் இன்சி நத்திங் பட் இ பவர் எக்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்வல் டு இ பவர் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் தென் b cos x. This is nothing but y. பாருங்க y தான் இது, e power x a cos x plus b sin y அப்படியே இருக்கும். இந்த y கூட இந்த சைட் பண்ணுறது ப்ளஸ் பவர் கன்வீனியன்ட் அங்கேயே வச்சுட்டு கூட செய்யலாம், தப்பு இல்லை. ஸோ e power x then minus a sin x then b cos x then again differentiate. எதுக்காக திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ற, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வருது, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வர்றதுனால நம்ம வந்து டூ டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், பி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ண டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு திரும்ப என்ன மெத்தடு, யூவி மெத்தட். இது யூ இது பி. ஸோ இந்த யூவி மெத்தட் பண்ணி திரும்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸுக்கு என்ன வரும், காஸ் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பை காஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் பி. ப்ளஸ் பி வந்து மைனஸ் பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா காஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் வருது. ஸோ மைனஸ் சைன்னா அந்த மைனஸில் இந்த இடத்துல ஒருத்தர் மைனஸ் சைன் எக்ஸ் காஸுக்கு தென் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் அப்படிங்கிறது ஒய். ஸோ இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இது நீங்கள் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் இன்னும் நம்ம முடிக்கலையே இல்லையா, சாரி. இப்போ நம்ம யூ பி டேஷ் மட்டும்தான் போட்டிருக்கோம், தென் ப்ளஸ் செகண்டாக அப்படியே இருக்க பி பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஸோ தட் இதுதான் யூ, யூ அப்படியே இருந்துட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், இது அப்படியே இருக்கலாம். ஸோ மைனஸ் ஏ சைன் எக்ஸ் தென் பி காஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் போட்டதுக்கு மைனஸ் ஒய் போட்டார். இப்போ இந்த ரவுண்ட் போடும்போது இது நான் எதை எடுத்ததுலன்னா இதை எடுத்ததுலாம் திஸ் ஒன் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய். இது என்னது, இ பவர் எக்ஸ் வந்திருக்கா மைனஸ் ஏ சைன் எக்ஸ் இருக்கா தென் பி காஸ் எக்ஸ் இருக்கு.
அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், dy by dx minus y அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இது, அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு, இது வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், பிளஸ் dy by dx minus y. எல்லாமே ஒரே சைடு பண்றதுக்க இந்த பக்கம் என்ன இருக்கு, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்ப பிளஸ் ஒய், தென் இந்த வந்து வரப்ப இந்த வரும் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபைனலி டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2dy by dx plus 2y equal to 0 is the required differential equation. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதில் கண்டிப்பாக டிவை பை டிஎக்ஸ் வந்து இருக்கும், அல்லது டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து கொஸ்டினை, இது வந்து இது யூன்னு வச்சுட்டோம், இது கம்ப்ளீட்டாக ஜி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒவ்வொன்றும் யூவி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது மட்டும் இருக்கணும். எது எலிமினேட் ஆகிடுச்சு, ஏவும் பியும் எலிமினேட் ஆகுங்க, ஆன்சரில் வந்து ஏவும் பியும் இருக்கக்கூடாது.